எல்லாருக்கும் வணக்கங்க. நான் ரம்யா ஸ்ரீமணிகண்டன். ஆக்சுவலாக என் வீட்டில் வந்துட்டு ஒரு விளக்கு தேவை இருந்தது. என் பூஜரும் சின்ன பூஜரும் தான். என்ன ஆசைன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே நாள்தோறும் ஒரு நாளும் அணையாமல் ஒரு விளக்கு எரியணும். அதுதான் என் ஆசை. ஒரு 20 நாளாக நம்ம நல்ல ஒரு விளக்கு கடைக்கு போய் விளக்கு வாங்கணும் அப்படின்னு ஒரு பிளான் இருந்துச்சு. ஐபிசி தமிழ் சேனலில் தான் முதல்ல வந்துட்டு ராஜலட்சுமி மேடம் அவங்களோட இன்டர்வியூ பார்த்தேன். ஆக்சுவலாக பர்சனலி ரொம்ப கனெக்ட் ஆகிட்டேன் அவங்களோட அந்த இன்டர்வியூவில். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நிறைய பதிவுகள் யூடியூப்பில் இந்த விளக்கு கடை பற்றி பார்த்துக்கிட்டே வந்தேன். ஸோ கண்டினியூஸாக ஒரு 7 டேஸ் கிட்ட விளக்கு கடை பற்றின எல்லா விவரமும் அந்த பதிவுகளை பார்த்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டேன். முக்கியமாக பர்சனலாக நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன், வராகி அம்மன் அப்புறம் பிரத்யங்கிரா தேவி இவங்களோட சிலைகளெல்லாம் வீட்டில் வைக்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு சர்ச்சையான ஒரு கேள்வி உண்டு. என்னோட தனிப்பட்ட கருத்து தான் இது. இது யார்கிட்டையும் புகுத்துறதுக்காக கிடையாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனுஷங்களை வந்து பாவ புண்ணியங்கள்லேருந்து பிரச்சனைகள்லேருந்து அவன் கஷ்டப்படுற நேரத்தில் அவனை காப்பாற்றுறதுக்காக எடுத்த உக்ர வடிவமே தவிர அன்பே உருவான சௌமிய தேவதைகள் தான் பிரத்யங்கிரா தேவி, வராகி அம்மன் அவங்க எல்லாரும். ஸோ அதனால் வராகி அம்மனையும் சரி பிரத்யங்கிரா தேவி அவங்களையும் சரி வீட்டில் வச்சு வழிபடுறதுனால ஏதாவது பிரச்சனை ஆகுமோ பயமாக இருக்குமோ அப்படின்ற ஐயப்பாடுகளெல்லாம் வேண்டாம். என்னன்னா, நமக்கு ஒரு தெய்வத்தை பிடிச்சிடுச்சுன்னு சொன்னால், அவங்களோட நம்ம மனசார இணைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், அவங்களால் நமக்கு நற்பலன்கள் மட்டும்தான் இருக்கும். எந்த ஒரு கேடு பலனும் வராது. ஏன்னா உங்கள் நம்பிக்கைகளால் உங்களுக்கு நல்லதே தான் நடக்கும். பர்சனலி வந்து நான் கூட பிரத்யங்கிரா தேவி அப்புறம் வராகி அம்மன் அவங்கள வழிபட்டு எனக்கு பல நல்ல விஷயங்கள் எங்கள் குடும்பத்தில் நடந்திருக்கு. என் பூஜை அறை ரொம்ப சின்னதாக இருந்தாலும் அதில் பிரத்யங்கிரா தேவி அவங்கள நான் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு தான் இருக்கேன். அதனால் உக்ர தெய்வங்கள் அப்படின்னு அந்த ஒரு முத்திரை குத்திடாமல் அவங்களும் உருவங்கள் வச்சு பார்த்துராம சௌமிய தேவதைகளாக நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்றது என்னோட ஒரு சின்ன கருத்து தான். இது யார்கிட்டையும் இன்சிஸ்ட் பண்ணுறதுக்காக நான் சொல்லலைங்க. அதுக்கப்புறம் விளக்கு கடை பற்றி வந்து சொல்லணும்னா, என் பர்ச்சேஸ் டைம் வந்து 5 மினிட்ஸ் தான். இதை நான் ரொம்ப ஈஸியாக ஜாலியாக சொல்லிடுவேன். ஏன்னா நம்ம எதுக்காக நேரம் செலவாகுது ஒரு ஷாப்பிங்கில், நம்ம ஹஸ்பண்டெலாம் நம்ம கூட வர்றதுக்கு ஏன் அவ்வளோ பயப்படுறாங்கன்னா, ஒரு பொருளை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி அதில் குறை இருக்கா, ஏதாவது வளைஞ்சு போயிருக்கா, தேஞ்சிருக்கா, எல்லாம் நம்ம லேடிஸ் ரொம்ப செக் பண்ணுவோம். ஆனால் இந்த விளக்கு கடையில் உங்களுக்கு அதுக்கு வேலையே இருக்காது. நீங்கள் என்ன வந்து எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது தொட்ட உடனே உங்களுக்கு ஆப்டாக அடாப்ட் ஆகிடும். அதில் ஒரு குறையுமே இருக்காது. ஜஸ்ட் லைக் தட் 5 மினிட்ஸில் நீங்கள் பிளான் பண்ணி வந்தீங்கன்னா உங்கள் ஷாப்பிங் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடலாம். பூஜை அறைக்கு தேவையான சாமான்கள் எல்லாம் வேணும் அப்படின்னா, இது வரைக்கும் மயிலாப்பூருக்கு தான் நம்ம எல்லோரும் போவோம், இல்லைனா ப்ராட்வேக்கு நம்ம எல்லாம் போவோம். அவ்வளோ தூரம் மெனக்கடணும்னு அவசியம் இல்லை. ஈவந்தோ நீங்கள்லாம் அங்கே போனால் கூட நம்ம நிறைய நேரம் ட்ராவலிங்க்கும் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அந்த கடையில் உட்காந்து ஒவ்வொரு பொருள் எடுக்கிறதுக்கும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த பிரச்சனை எதுவுமே இந்த ஷாப்பில் இருக்காது. நான் இது மார்க்கெட்டிங்காக சொல்லலை, ஆஸ் அ கஸ்டமர் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணி எனக்கு பெனிஃபிஷியலாக இருக்கிற ஒரு விஷயத்த தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆல்ரெடி விளக்கு கடை பற்றி நிறையா வீடியோஸ் பார்த்ததுனால எந்த பொருள் எங்கே இருக்குன்ற வரைக்கும் கூட எனக்கு மெமரைஸ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இதை பார்த்துட்டு வந்தால் உங்களுக்கு இன்னும் பெனிஃபிட் தான். சொல்லப்போனால் ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் தான் அந்த வீடியோ பார்க்குறதுக்காக நீங்கள் செலவு பண்ணுவீங்க. உள்ளே நுழையும் போதே ரொம்ப தெய்வீகமான வாசம் இருக்குது, அது நல்லா சென்ஸ் பண்ண முடியுது. நேற்று தான் முதல்ல இந்த கடைக்கு வந்தேன். அதுவும் கடையை சாத்திர நேரத்துக்கு தான் வந்தேன், ரொம்ப சாரி. ஆனால் அவங்க யாருமே முகம் சுழிக்கலை அது வரைக்கும். ஆ, பிஸ்னஸ் தான், அவங்களுக்கு தானே வந்து பிஸ்னஸ் ஆக போகுது, ஸோ அதனால் அவங்க டாலரேட் பண்ணிக்கிட்டாங்க அப்படி சொல்லிட முடியாது. ஏன்னா நான் நேற்று வந்தும் நான் எந்த பர்ச்சேஸும் பண்ணலைங்க. இன்றைக்கி வந்து தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். 7 மினிட்ஸ் எல்லாத்தையுமே நான் பார்த்தேன். பொறுமையாக ராஜலட்சுமி அம்மாவே வந்து ஒன்னொன்றுத்தையும் எடுத்து காமிச்சாங்க. அப்புறம் இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எவ்வளோ பெரிய பொருளையும் தூக்கிட்டு மணிக்கணக்காக நம்மளோட நின்றுட்டே இருக்காங்க. சில பேர் கீழே வைப்பாங்க இல்லையா, அது மாதிரியெல்லாம் பண்ணல. நம்ம முன்னால் தெய்வங்கள் விக்கிரகமோ விளக்குகளோ கீழே வச்சு நம்ம மனம் கோணுற மாதிரியெல்லாம் நடந்துக்கிறதுல 100% கஸ்டமர் சர்வீஸ் இருக்குது. குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட் ரொம்ப பக்காவாக இருக்குது. அதனால் நம்ம ஷாப்பிங் டைம் ரொம்ப சேவ் ஆகும். நமக்கு பிடிச்ச ப்ராடக்டை உடனே வாங்கிக்கலாம். ஸோ நம்ம வீட்டு பூஜை அறை பெருசு சின்னதுன்னெலாம் இல்லாமல் எந்த மாதிரி சைஸ் பூஜை அறைக்கும் தேவையான எல்லா பொருளும் ரொம்ப தரமாக இங்கே இருக்குது. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக இங்கே வாங்க, வந்து உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு அந்த பெனிஃபிட்டை நீங்களும் அடையணும்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்.